Hi friends, welcome to Infinite Math Channel. In this video, we will talk about 10th Standard Chapter 6 Trigonometry Mukkonaviyal Exercise 6.2. 6.2 க்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து திங்கிங் கார்னர் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சரிங்களா நம்ம சேனல்ல எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ் திங்கிங் கார்னர் progress check எல்லா இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே இருக்கும் சரிங்களா உங்க மேக்ஸ் புக் फ्रंट பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கவர் பண்ண தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்க நடுவுல எதுவுமே மிஸ் ஆயிருக்க கூடாது உங்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட வந்து டார்கெட் சரி இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த எக்சர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் சம் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நான் இதுல என்ன சொல்லிருக்கேன் trigonometryல இந்த செகண்ட் எக்சர்சைஸ்ல எப்படினா கொடுத்திருக்க क्वेश्चन நம்ம ஒரு டயகிராம் ஃபார்மட்ல மாத்துறோம் ட்ரையாங்கிள் அதுக்கு அப்புறமா அதுல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் சோ ரெண்டு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராமா மாத்த போறோம் Understand பண்ணாதான் diagram மாத்த முடியும். சோ இப்ப பாருங்க 10√3 மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின் அடியில் இருந்து அப்ப என்னதுன்னா இது வந்து இந்த கோபுரத்தினுடைய உயரம் சரியா அடுத்து அடியில் இருந்து 30 மீட்டர் தொலைவில் தொலைவுன்னு கொடுத்துட்டாங்க 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க θ கண்டுபிடிக்கணும். ஓகே இந்த ரெண்டு அளவு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கிலீஷ்ல பாருங்க Find the angle of elevation. So angle of elevation தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து of the top of the tower from a point on the ground which is 30 meter away from the foot. அடியில இருந்து சரிங்களா 30 meter distanceல இருக்கிற tower அதனோட height என்னன்னா 10√3 meter. So height வந்து 10√3 meter அப்படினா இந்த angle theta தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க திரும்பவும் பாருங்க நல்லா தமிழ்ல இப்ப ஈஸியா இங்க புரியுது உங்களுக்கு 10√3 மீட்டர் உயரம் உள்ள கோபுரம் அப்ப உயரம் வந்து இந்த கோபுரத்தினுடைய உயரம் இதுதான் சோ நம்ம இங்க கரெக்ட்டா அந்த கோபுரம் டவரோட ஹைட் வந்து நம்ம போட்டுட்டோம் 10√3 ன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கோபுரத்தின் அடியில் இருந்து இங்க பாருங்க நல்லா கோபுரத்தின் அடியில் இருந்து 30 மீட்டர் தொலைவு சரியா 30 மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளி இந்த புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணம் இங்க இருந்து இங்க பாக்குறாங்க அப்போ இங்க இருக்கிற ஏற்ற கோணத்தை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சோ தமிழ்ல இந்த டயகிராம் எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருச்சு இப்போ இங்கிலீஷ்ல பாருங்க நல்லா ஏன் திரும்பவும் சொல்றேன்னா கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு இந்த வார்த்தைகள் புரிஞ்சு டயகிராம நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும் அதுக்காக தான் நான் இத எக்ஸ்பிளைன் பண்றது சரியா find the angle of elevation so find the angle of elevation அந்த elevation angle வந்து எங்க இருந்து எதுக்குன்னு சொல்றாங்க of the top of a tower top of இந்த டவரோட டாப் இங்க போற angle of elevation இங்க பாக்கிறதுக்கு வரும்ல அந்த angle of elevation தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க from a point on the ground from இங்க இருந்து டாப்ல பாக்கிறதுக்கு from a point on the ground சரியா which is 30 meter away 30 meter தூரத்துல இருக்குற from the foot of your tower அந்த tower இங்க இருந்து 30 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க இப்படி சொல்றாங்க சரியா அடுத்து tower of height 10√3 meter tower of height tower உடைய height 10√3 கொடுத்துட்டாங்க ஓகே சோ இப்போ புரிஞ்சிடுச்சா இப்போ நம்ம மார்க் பண்ணலாம் இப்போ பாருங்க இது θ அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது என்னது இதுக்கு ஆப்போசிட்ல எதிரில இருக்குது இது ஆப்போசிட் எதிர்ப்பக்கம் ஓகேவா அடுத்து இப்போ வந்து இதுதான் வந்து 90 டிகிரி அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சுனா அது ஹைபோடனஸ் கர்ணம் இது அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் சரியா சோ இப்போ என்னன்னா இது கொடுத்துட்டாங்க இதுவும் கொடுத்துட்டாங்க அப்ப ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டும் தெரிஞ்சதுனா θ Opposite adjacent அப்படினாவே நமக்கு என்ன வரும் tan theta தான் ஏன் tan theta equal to opposite by adjacent சோ இது ரெண்டுமே தெரியும்ங்கிறதுனால இத எடுத்துக்கிட்டேன் இப்ப பாருங்க opposite நம்ம வந்து இதுக்கு a b c நீங்க நேம் கூட கொடுத்துக்கலாம் இப்போ இது a இது b இது c வெச்சுக்கோங்க ஓகே சோ இப்போ opposite அப்படினா இதுதானே b ல இருந்து c வரைக்கும் bc by adjacent அப்படினா ab சரியா சோ இப்ப BC அப்படினா நம்ம எவ்வளவு போடலாம் 10√3 அளவு வந்து 10√3 by adjacent AB ங்கிறது 30 மீட்டர் சோ இங்க 30 இப்போ இத கேன்சல் பண்ண அப்படினா இந்த 00 கேன்சல் ஆயிடும் இப்போ இங்க 1 √3 னா √3 தான் by இந்த 3 நான் என்ன பண்ண போறேன்னா √3 into √3 ன்னு எழுதிக்கிறேன். ஓகே சோ இப்போ இந்த ஒரு √3 க்கு ஒரு √3 கேன்சல் ஆயிடும். எனக்கு ஃபைனலா 1/√3 தான் கிடைக்கும். எப்போ tan θ க்கு. சோ இப்போ tan θ உடனே என்ன பண்ணனும் அந்த டேபிள் ஞாபகம் வரணும். tan θ ல எந்த ஆங்கிள் க்கு 1/√3 வரும் அப்படினு பாத்தீங்கன்னா tan 30° equal to 1/√3. So இதல இருந்து நம்ம θ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது θ equal to 30°. இன்னும் தெளிவா எழுதணும்னா angle of elevation equal to 30°. தமிழ் எழுதணும்னா ஏற்ற கோணம் 30°. சரியா திரும்பவும் சொல்றேன் இந்த டேபிள் ஞாபகமா தெரியணும் இந்த டயகிராம கரெக்ட்டா வரையணும். ஓகே அவ்வளவுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். புரிஞ்சதுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.